அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 75 வருடத்திற்கு பிறகு ஒரு அதிசயம் நிகழப்போகிறதுங்க. அதாவது ஜூலை 31 விருச்சிக ராசிக்கு அடிக்கப் போகும் நவபஞ்ச ராஜ யோகமானது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அவர்களுக்கு ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அவர்களுக்கு எந்தெந்த வகையில் இந்த நவபஞ்ச ராஜ யோகமானது கை கொடுக்க போகிறது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கும், என்ன என்ன விஷயங்கள்லாம் அவங்க கொஞ்சம் கவனமாக உஷாராக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் அமையும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஜூலை 31 விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, எதையும் கண்டு அஞ்சாமல் பணியாற்றுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். பண தேவை ஏற்படும். தேவையான நேரத்தில் மற்றவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். புதிய சொத்து வாங்குறதில் கவனம் செல்லுங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றமடைய தேவையான உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. திறமையான பேச்சின் மூலமாக வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் சொல்வதை செய்வதன் மூலமாக நன்மை கிடைக்கப்பெறுவாங்க. குடும்பத்தில் அமைதி ஏற்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலை நீங்க பெறும். பெண்களுக்கு புதிதாக செய்யக்கூடிய காரியங்களில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலைத்துறையினருக்கு புதிய புதிய வாய்ப்புகள் பெருமளவில் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாய்ப்புகள் தேடி நீங்கள் பெருமளவில் அலைந்து திரிந்த நிலைகள் மாறி உங்களை தேடி பலர் வரக்கூடிய நிலை உருவாகலாம். அரசியல்வாதிகளுக்கு உங்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் பெருகி வருங்க. பொருளாதார வசதி நல்ல முறையில் மேம்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுமக்களிடம் உங்களுக்கு பெரும் மதிப்பு இருந்து வரும். மாணவர்களுக்கு ஆசிரியர் சொல்படி பாடங்களை படிப்பது கூடுதல் மதிப்பெண் வெற்றி பெற உதவுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்கு அனுபவ அறிவும் செயல்திறனும் அதிகரிக்கலாம். உங்களது செயல்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கப்பெறுவீங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க. சிலருக்கு இடமாற்றம் உண்டாக பெறலாம். நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்க பெறும். வாழ்க்கை தரம் உயரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்க பெறும். உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அடுத்தவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையில இருந்து வந்த மன வருத்தம் நீங்க பெறும். பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவருக்கு உதவி செய்யும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி கலைத்துறையினருக்கு முயற்சி செய்வதால் பல புதிய வாய்ப்புகளை பெற முடியும். உங்களால் நேரடியாக செய்து முடிக்கக்கூடியவற்றை நீங்களாகவே செய்து முடிப்பது நன்மையை தருங்க. அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மையை தரும். மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறு கூறுபவர்கள் உங்களுடனே இருப்பாங்க. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கும் போது மிகுந்த கவனத்துடன் படிப்பது அவசியமாகிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். எதிர்ப்புகள் விலகும். புதிய நண்பர்கள் கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மைகளும் உண்டாக பெறலாம். மரியாதை கூடும். மனதில் துணிச்சல் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுடன் செயலாற்றுவீங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும். தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. கடன் தொல்லையும் குறையுங்க. தொழில் போட்டிகள் நீங்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கப்பெறலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவுங்க. கணவன் மனைவிக்கிடையில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும். பிள்ளைகள் எதிர்கால
காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்க செய்யுங்க. உறவினர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகும். பெண்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். உங்கள் வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு பலரும் பொறாமைப்படும் அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். மேலிடத்தில் இருந்த முழு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மனதில் நம்பிக்கை தைரியம் உண்டாகப்பெறும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதமும் நீங்கள் பெறுங்க. பணவரத்து அதிகரிக்கலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது மன மகிழ்ச்சியுடன் செய்வீங்க. வீடு வாகனம் வாங்கக்கூடிய சுப செலவுகள் ஏற்படலாம். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி மகிழ்ச்சி தரக்கூடிய புதிய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் குறையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் வெட்டுகொடுத்து செல்வதன் மூலமாக மகிழ்ச்சி உண்டாக பெறும். பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக பாடுபடுவீங்க. உறவினர்கள் மூலமாக உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. பெண்களுக்கு சுப செலவு அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு உங்களுக்கு கிடைக்கும் சிறு வாய்ப்புகளை கூட வீணாக்காமல் பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு சிறந்த காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல்வாதிகள் உங்கள் மீது தலைமை அதிகமான நம்பிக்கை கொள்ளும். உங்களுடைய விசுவாசத்திற்கு மேலிடம் உங்களுக்கு சரியான பதவிகளை அளிப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். திட்டமிட்டபடி பாடங்களை படிக்கிறதுல கவனத்தையும் நீங்க செலுத்துவீங்க. அதே மாதிரி எந்த காரியத்தை செய்தாலும் லாபம் அதில் அதிகமாகவே இருக்கும். பணவரத்தும் அதிகரிக்கும். உடல் சோர்வு நீங்க பெறும். வீண் பிரச்சனைகளும் அகலுங்க. நண்பர்கள் உறவினர்களுடன் மன வருத்தம் நீங்கி நல்ல உறவு உண்டாகலாம். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கூட்டு தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரம் செய்கிறவங்க கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். வேலை பளு கூடும். குடும்பத்தில் அடுத்தவர்களால் ஏதேனும் குழப்பங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியும் இருக்கும். பெண்களுக்கு உறவினர்களிடம் பேசும்போதும் கவனமாக பேசுவது நல்லது. கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சேமிப்புகளில் கவனத்தை செலுத்துவீங்க. அரசியல்வாதிகளுக்கு உங்கள் பொறுப்பான பணிகளுக்காக தலைமையின் பாராட்டுக்களை பெறுவீங்க. அவர்களின் தனிப்பட்ட அபிமானத்தையும் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லது. பெரியோர் சொல்படி நடப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவுங்க. அதே மாதிரி எல்லா காரியங்கள்லேயுமே வெற்றி கிடைக்கும். பணவரத்து அதிகரிக்கும். கடன் பிரச்சினை தீரும். தகராறு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மறைமுக எதிர்ப்புகள் விலகும். கௌரவம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். பண பிரச்சினை தீரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையும். முயற்சிகள் காலதாமதமாக பலன் கொடுக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் செயலாற்றுவீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளியும் குறையும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும். பெண்களுக்கு எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் கொட்டும். அதன் மூலமாக உங்களது பொருளாதார நிலையும் உயருங்க. வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத இடங்களில் இருந்த விரும்பிய உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. மனம் உற்சாகத்துடன் கட்சி பிரச்சாரங்களில் ஈடுபடுவீங்க. அதே மாதிரி வழக்குகளுக்கும் முடிவுக்கு வரும். அனைத்து வித வழக்குகளும் ஓரளவிற்கு முடிவுக்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டி பொறாமைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிச்சிடும். எதை பற்றியுமே கவலைப்படாமல் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடித்து
நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதீத அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். நவபஞ்சராஜ யோகமானது உங்களுக்கு பெருமளவில் அதிர்ஷ்டத்தையும் சாதகமான நிலைகளையும் ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அப்படின்னு நான் சொல்லணும். சில விஷயங்களில் மட்டும் நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தினால் போதுமானது. உங்களுக்குரிய பரிகாரமாக குரு பகவானை வணங்க அனைத்து வித நன்மைகளும் உண்டாக பெறும். பண பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். குடும்ப நன்மைகள் உருவாகும். அதே மாதிரி உங்களை நீங்கள் என்ன பண்ணும், முருகப்பெருமானை வணங்கி வர பிரச்சனைகள் தீரும். பொருள் சேர்க்கை ஏற்படும். மன அமைதி அதிகரிக்கும்.